வணக்கம் நண்பர்களே. இன்று தினமணி பேப்பர் பார்க்கலாம். இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் 4, 2022. ஸோ ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். சுங்கச்சாவடிகளுக்கு மாற்றாக விரைவில் புதிய நடைமுறை அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிச்சிருக்காரு. நாட்டில் சுங்கச்சாவடிகளுக்கு மாற்றாக புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த புதிய நடைமுறை அடுத்த 6 மாதங்களில் அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். அந்த புதிய நடைமுறை என்னன்னு பார்க்கலாம். சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் காத்திருக்கும் நிலை தொடர்வதோடு அவ்வப்போது வாகன ஓட்டிகளுக்கு சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் இடையே மோதல்களும் ஏற்பட்டு வருகின்றன. இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் அல்லது வாகன பதிவின் அடிப்படையிலான புதிய நடைமுறையை அறிமுகம் செய்ய மத்திய அரசு தற்போது முடிவு செய்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் சட்டத்துக்கு விரோதமாக ஒரே வழித்தடத்தில் 60 கிலோமீட்டர் இடைவெளியில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதே என்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் மாநிலங்களவையில் புதன்கிழமை எழுப்பிய கேள்விக்கு இந்த பதிலை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அளித்தார். அவர் மேலும் சுங்கச்சாவடி பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தற்போது நடைமுறையில் உள்ள ஃபாஸ்டேக் நடைமுறைக்கு மாற்றாக 2 மாற்று திட்டங்களில் ஒன்றை அறிமுகப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அதில் முதலாவது செயற்கைக்கோள் அடிப்படையிலான தொழில்நுட்ப நடைமுறை. இந்த நடைமுறையின்படி வாகனத்தில் இடம்பெற்றிருக்கும் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலமாக உரிமையாளரின் வங்கிக் கணக்கில் இருந்து கட்டணம் எடுக்கப்பட்டுவிடும். மற்றொரு நடைமுறை வாகனத்தின் பதிவின் அடிப்படையிலான தொழில்நுட்பம். இவற்றில் சிறந்த நடைமுறையை தேர்வு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. அடுத்த 6 மாதங்களில் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவிச்சிருக்காரு. தனிநபர் தகவல் பாதுகாப்பு மசோதா வாபஸ் பெறப்பட்டுள்ளது. கடந்த 2019 டிசம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்ட தனிநபர் தகவல் பாதுகாப்பு மசோதாவை திரும்ப பெறுவதாக மத்திய அரசு மாநிலங்களவையில் புதன்கிழமை தெரிவித்தது. மேலும் எண்ம பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு புதிய மசோதா மக்களவையில் வரும் குளிர்கால கூட்டத்தொடரின் போது தாக்கல் செய்யப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தனிநபர் தகவல் பாதுகாப்பு மசோதா கடந்த 2019 டிசம்பரில் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்டு நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிசீலனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த மசோதா மீது நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொண்டு அதன் அறிக்கையை மக்களவைக்கு கடந்த ஆண்டு டிசம்பரில் அனுப்பி வைத்தது. அதில் எண்ம பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு மசோதாவில் 81 திருத்தங்களையும் 12 பரிந்துரைகளையும் கூட்டுக்குழு முன்மொழிந்தது. தனிநபரின் வெளிப்படையான ஒப்புதலின்றி அவரது தனிப்பட்ட விவரங்களை பயன்படுத்துவதற்கு இந்த மசோதா கட்டுப்பாடுகளை விதித்தது. தவிர இந்த சட்ட விதிகளில் இருந்து விசாரணை முகமைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். தனிநபர் தகவல் பாதுகாப்பு மசோதா வாபஸ் பெறப்பட்டதை தொடர்ந்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் ட்விட்டரில் சமகாலத்துக்கு ஏற்ப எண்ம தனிநபர் தகவல் பாதுகாப்பு சட்டங்கள் எதிர்கால சவால்கள், பிரதமர் மோடியின் இலக்கை துரிதமாக அடைவதற்கான வழிமுறைகள் ஆகியவற்றை உள்ளடக்கி சர்வதேச தரத்தில் விரிவான சட்டம் கொண்டு வரப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்னுயிர் காப்போம் திட்டம் 1 லட்சத்தை கடந்தது பயனாளிகள் எண்ணிக்கை. இன்னுயிர் பாதுகாப்பு
இன்னுயிர் காப்பும் 100,00,000 கடந்தது பயனாளிகளின் எண்ணிக்கை. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டம் மூலம் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கை 100,00,000 கடந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னையை அடுத்து தண்டலத்தில் உள்ள சவிதா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் இன்று இன்னுயிர் காப்பும் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்று வரும் 100,000 நபரை அமைச்சர் மா சுப்பிரமணியன் புதன்கிழமை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இன்னுயிர் காப்பும் திட்டமானது விபத்து நடந்து 48 மணி நேரத்தில் அவரது இன்னுயிர் காப்பும் திட்டமானது விபத்து நடந்து 48 மணி நேரத்தில் அவசர சிகிச்சைக்காக இலவச மருத்துவ உதவி திட்டம். இத்திட்டத்தை 2021 டிசம்பர் 18 முதல்வர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சாலை விபத்தினால் நிகழும் இறப்புகள், அதனால் நிகழும் குடும்பங்களின் மருத்துவ செலவை குறைப்பதுதான் அதன் நோக்கம். அதன்படி சாலை விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விபத்து நிகழ்ந்த முதல் 48 மணி நேர நெருக்கடியான காலகட்டத்தில் முழு சிகிச்சை வழங்க தேவையான நிதி வழங்குவதை உறுதி செய்வதாகும். விபத்தில் பாதிக்கப்படும் நபருக்கு அதிகபட்சமாக 100,00,000 வரையில விபத்தில் பாதிக்கப்படும் நபருக்கு அதிகபட்சமாக 100,00,000 வரை சிகிச்சைக்காக வழங்கப்படுகிறது. விபத்தில் பாதிக்கப்பட்டவரை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கும் நபருக்கு 5,000 ரூபாய் தொகை அரசால் கொடுக்கப்படுகிறது. விபத்தில் பாதிக்கப்படும் கிராமப்புறத்தினர், நகர்ப்புறத்தினர், வெளிமாநிலத்தவர்கள் மற்றும் வெளிநாட்டினர் யாராக இருந்தாலும் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம். சாலை பாதுகாப்பு என்பது மக்கள் இயக்கமாக மாற பள்ளி கல்லூரி மாணவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், உள்ளாட்சி மற்றும் தன்னார்வ அமைப்புகள், விபத்தில் முதலீடு செய்யும் பொதுமக்கள் அனைவருக்கும் பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு உருவாக்கும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதிக விபத்து நிகழும் 500 நெடுஞ்சாலை இடங்களை கண்டறிந்து அதற்கு அருகாமையில் தகுதி வாய்ந்த தனிநபர் மருத்துவமனைகள் 445 மற்றும் அரசு மருத்துவமனைகள் 228 மொத்தம் 673 மருத்துவமனைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு உடனடியாக விபத்தில் பாதிக்கப்பட்டவரை சிகிச்சைக்காக கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் ₹90.19 கோடி மதிப்பிலான சிகிச்சைகளை ₹161,000 பெற்றுள்ளனர் என்றார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். அடுத்த முக்கியமான நியூஸ் வந்து நேஷனல் ஹெரால்ட் வழக்கு யங் இந்தியா அலுவலகத்துக்கு அமலாக்கத்துறை சீல் வைக்கப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்ட் நிதி முறைகேடு வழக்கு தொடர்பாக டெல்லியில் உள்ள நேஷனல் ஹெரால்ட் தலைமை அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள யங் இந்தியா நிறுவனத்தின் அலுவலகத்துக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் புதன்கிழமை தற்காலிகமாக சீல் வைத்தனர். நேஷனல் ஹெரால்ட் தலைமையில் அலுவலகத்தில் அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை சோதனை நடத்திய நிலையில் யங் இந்தியா நிறுவனத்தில் இருந்த ஆவணங்களை கைப்பற்ற நிறுவனத்தின் உரிய பிரதிநிதிகள் இல்லாத காரணத்தால் அந்த ஆதாரங்களை அங்கேயே பாதுகாக்கும் நோக்கில் அலுவலகத்துக்கு தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறை அனுமதியின்றி நிறுவனத்தை திறக்க முடியாது என்ற நோட்டீஸையும் அதிகாரிகள் அலுவலக சுவற்றில் ஒற்றி சென்றுள்ளனர். நேஷனல் ஹெரால்ட் நிதி முறைகேடு வழக்கு தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, எம்பி ராகுல் காந்தி ஆகியோரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் இந்த அதிரடி சோதனை அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை மேற்கொண்டனர். வடக்கில் கூடுதல் ஆதாரங்களை சேகரிக்கும் நோக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் குற்றவியல் பிரிவின் கீழ் இந்த சோதனை நடத்தப்பட்டது என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யங் இந்தியா அலுவலகம் சீல் வைக்கப்பட்டதை அடுத்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம், சோனியா காந்தி இல்லம் ஆகியவற்றை சுற்றி தில்லி போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனை பணிகள் முதல்வர் நேரில் ஆய்வு. சென்னை கிண்டியில் கட்டப்பட்டு வரும் புதிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை முதல்வர் மு க ஸ்டாலின் புதன்கிழமை நேரில் ஆய்வு செய்தார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிகாரிகளிடம் திட்டப்பணிகளின் தற்போதைய நிலவரம் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார்.
பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், துறை செயலாளர் செந்தில்குமார் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், துறை செயலர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கிண்டியில் உள்ள கிங் ஆய்வக நிலைய வளாகத்தில் ரூபாய் 230 கோடியில் 1000 படுக்கை வசதியுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என முதல்வர் மு க ஸ்டாலின் சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்தார். இதற்கு 4.89 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது. தரைத்தளம் மற்றும் 6 தளங்கள் கொண்ட 3 கட்டடங்கள் 51,429 சதுர மீட்டரில் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி முதல் கட்டமாக ஏ பிளாக்கில் ரூபாய் 78 கோடியில் 16,736 சதுர மீட்டர் பரப்பளவில் புறநோயாளி சிகிச்சை பிரிவு மற்றும் நிர்வாக மூன்று கட்டடங்களுக்கும் தனித்தனி கட்டுமான நிறுவனங்களால் கட்டப்பட்டு வருகின்றன. 50% மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் முதல்வர் மு க ஸ்டாலின் புதன்கிழமை அதனை ஆய்வு செய்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் கட்டுமான பணிகளை நிறைவு செய்துவிட்டு அடுத்த ஆண்டில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த நாளான June 3 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு மருத்துவமனை கொண்டு வரப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இணையத்தில் பெண்களின் கைபேசி எண்களை வெளியிட்டு பல லட்சம் மோசடி செய்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இணையத்தில் பெண்களின் கைபேசி எண்களை வெளியிட்டு பல லட்சம் மோசடி செய்த 5 பெண்கள் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் புதன்கிழமை கைது செய்தனர். கோவை பீளமேடு பகுதியில் ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் பாலியல் தொழிலில் ஈடுபடும் இளம்பெண்கள் உள்ள கோவை பீளமேடு பகுதியில் ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் பாலியல் தொழிலில் ஈடுபடும் இளம்பெண்கள் உள்ளதாக இணையத்தில் தகவல் பரவியது. இதன் விவரங்களின் அடிப்படையில் கோவையில் சிலர் ரூபாய் 5,000 முதல் 10,000 வரை ஆன்லைன் மூலமாக பெண்களுடன் இருக்க பணம் செலுத்தியிருந்தனர். இவர்களுக்கு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கி அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள அறைகள் குறித்து விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. பணம் செலுத்தியவர்களின் பெண்களை தேடிச் சென்ற போது அடுக்குமாடி குடியிருப்பு நிர்வாகத்திற்கு உள்ளே அனுமதிக்கவில்லை. பணம் செலுத்தியவர்கள் பிரச்சனையை செய்ய பீளமேடு போலீசில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் துணை ஆணையர் சிலம்பரசன் மேற்பரவில் பீளமேடு காவல் ஆய்வாளர் அமுதா தலைமையிலான தனிப்படையினர் விசாரணை நடத்தி 5 பெண்கள் உட்பட 7 பேரை புதன்கிழமை கைது செய்தனர். இந்த மோசடி கும்பலுக்கு தூத்துக்குடி சேர்ந்த ரிஸ்வான் என்பவர் தலைவராக செயல்பட்டு வந்துள்ளார். இவரது கூட்டாளிகளான கன்னியாகுமரி சேர்ந்த பிரச்சனா என்பவரும் கைது செய்யப்பட்டனர். கனமழையால் பயிர் செய்த புகார் தெரிவிக்க தொடர்பு எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படும் பயிர் சேதம் குறித்து புகார் தெரிவிக்கும் வகையில் வேளாண் உதவி இயக்குநர்களின் தொடர்பு எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குநர் ஆர் சித்ரா தேவி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கோவை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் சராசரியாக 211.40 மில்லிமீட்டர் மழை பொழிவு கிடைக்கும். நடப்பு ஆண்டு இதுவரை 121.80 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. வரும் நாள்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி வேளாண் துறை இணை இயக்குநர் அலுவலகம் தொலைபேசி எண்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஸோ முக்கியமான நியூஸ் மட்டும் பார்க்கலாம். ஜிஎஸ்டியை தவிர்க்க 26 கிலோ சிப்பங்களாக அரிசி விற்பனை. மத்திய அரசின் 5% ஜிஎஸ்டி வரியை தவிர்க்கும் விதமாக வேலூரில் உள்ள கடைகளில் 25 கிலோவுக்கு பதிலாக 26 கிலோ அரிசி சிப்பங்கள் விற்பனைக்கு வரப்பெற்றுள்ளன. இதன் மூலம் பொதுமக்களுக்கு வரி சுமை தவிர்க்கப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான அரிசி, கோதுமை, பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரி எதிர்ப்பை உடனடியாக திரும்பப் பெற கோரியும் கடந்த 16 தமிழகம் முழுவதும் அரிசி ஆலை உரிமையாளர்கள், அரிசி கடை வியாபாரிகள் கடையடைப்பு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து மத்திய அரசு 25 கிலோவுக்கு மேல் பண்டங்கள் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு 5% ஜிஎஸ்டி வரி இல்லை என்றும், 25 கிலோ மற்றும் அதற்கு குறைவான எடையில் பண்டங்கள் செய்யப்பட்ட அரிசி, பருப்பு, கோதுமை, தயிர் உள்ளிட்ட உணவுப் பொருட்களுக்கு மட்டுமே 5% ஜிஎஸ்டி வரி செலுத்த வேண்டும் என்றும் விளக்கம் அளித்திருந்தது. இந்த நடைமுறை கடந்த 18 முதல் அமல்படுத்தப்பட்டது. மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து வேலூர் நகரில் உள்ள அரிசி கடைகளில் 26 கிலோ எடையுள்ள அரிசி சிப்பங்கள் விற்பனைக்கு வரப்பட்டுள்ளன. 5% ஜிஎஸ்டி தவிர்க்க 25 கிலோவுக்கு பதிலாக 26 கிலோ சிப்பங்களை அரிசி ஆலைகளை தயார் செய்து விற்பனைக்கு அனுப்ப தொடங்கியுள்ளன. எண்ணும் எழுத்தும் திட்டம் வாரந்தோறும் மதிப்பீடு செய்ய உத்தரவு. எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள குழந்தைகளின் கற்றல் அடைவு திறனை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மதிப்பீடு செய்ய பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து தொடக்க கல்வி இயக்கம், மாநில கல்வியில் ஆராய்ச்சி மன்றம், நிறுவன இயக்கம் ஆகியவை சார்பில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை. கரோனா பெருந்தொற்றால் பள்ளிகள் மூடப்பட்டதை தொடர்ந்து கற்றல் இடைவெளியை களைய வகுப்பு நிலையிலிருந்து கற்ற நிலை அடிப்படையில் கற்பித்தலை மையப்படுத்தி எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எண்ணும் எழுத்தும் வகுப்பறை செயல்பாடுகளில் குழந்தைகள் எத்தகைய கற்றல் விளைவுகளை பெற்றுள்ளன என்பதை அறியும் வகையில் வளரறி மதிப்பீடு வாரந்தோறும் செயலி மூலம் நடத்தப்பட வேண்டும் என்ற பள்ளிக்கல்வித்துறையின் வழிகாட்டுதல் நெறிமுறையில் விளக்கப்பட்டிருந்தது. இதனை 1, 2, 3 வகுப்புகளுக்கு கற்பிக்கும் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் தவறாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நடைமுறைப்படுத்தி குழந்தைகளின் கற்றல் அடைவை உறுதி செய்ய வேண்டும். இது குறித்து அறிவுரைகளை தலைமை ஆசிரியர்களுக்கு முதன்மை கல்வி அலுவலர்கள் வழங்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ குரூப் 2 மெயின் செய்தவர்களுக்கு இந்த இரட்டோடையும் இந்த தலைமையகம் வந்து குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் எழுதவங்களுக்கு இது மிகவும் மாலி நட்புறவும் பாலமும். மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியின் 4 நாள் இந்திய அரசுமுறை பயணம் திங்கட்கிழமை தொடங்கியதும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலிக்கும் இடையேயான சந்திப்பும் பேச்சுவார்த்தையும் இரு நாடுகளுக்கும் கையொப்பமிட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் 6 ஒப்பந்தங்களும் இந்திய மாலத்தீவு நட்புறவை வலுப்படுத்தியிருக்கின்றன. கடந்த ஆண்டு ஆகஸ்டில் கையொப்பமாகி இந்தியாவின் நிதியுதவியுடன் நிறைவேற்றப்பட இருக்கும் கிரேட்டர் மாலி போக்குவரத்து திட்டத்திற்கான பணிகளை பிரதமரும் அதிபரும் தொடங்கி வைத்தனர். இதன் மூலம் தலைநகர் மாலி அமைந்துள்ள தீவையும் அருகில் உள்ள விலங்கி குல்கி பல்கு
தைல புஷி ஆகிய தீவுகளையும் இணைக்கும் வகையில் 6.74 கிலோமீட்டர் நீள பாலம் அமைக்கப்பட உள்ளது. மால்தீவின் 61 தீவுகளில் காவல் கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளையும் இந்தியா மேற்கொள்ள உள்ளது. வளர்ச்சிகளுக்காக ரூபாய் 750 கோடி கடனுதவியும் வீட்டு வசதியை மேம்படுத்த ரூபாய் 941 கோடி கடனுதவியும் வழங்கப்படுகிறது. ஹனிமதி விமான நிலைய மேம்பாடு, குல்கி பாலு துறைமுக திட்டம், 237 கோடியில் புற்றுநோய் மருத்துவமனை திட்டம் ஆகியவற்றை மாலத்தீவுக்கு இந்தியா வழங்க இருக்கிறது. இந்திய மாலத்தீவு உறவு என்பது பாதுகாப்பு ரீதியாக மிகவும் முக்கியமானது. சிறு சிறு தீவுகளின் கூட்டமாக இருந்தாலும் கூட இந்தியாவை நோக்கி வரும் கடல் வழி பாதையில் அமைந்த மாலத்தீவு இந்துமா கடலில் புவியியல் முக்கியத்துவம் பெற்ற நாடு. லட்சத்தீவின் மினிக்காய் தீவில் உள்ள இந்திய கடற்படை தளம் மாலத்தீவின் வடக்கு எல்லையில் உள்ள சுராகுன்னூர் தீவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்கிறது. இலங்கையைப் போலவே தென்னிந்தியாவின் பாதுகாப்புக்கு மாலத்தீவின் நட்புறவும் மிக மிக அவசியம். இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்குமான நட்புறவு மிகவும் நெருக்கமானது. பாதுகாப்பு ரீதியாக இந்தியாவுக்கு மாலத்தீவும், பொருளாதார ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் மாலத்தீவுக்கு இந்தியாவும் முக்கியமானது. மாலத்தீவின் அரசில் இந்தியாவின் எதிர்பார்ப்புக்கு இணக்கமாகத்தான் இருந்தாக வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையிலும் நெருங்கிய வல்லரசு நாடு என்பது மட்டுமல்லாமல் உதவிகரம் நீட்டும் நாடாகவும் மாலத்தீவுக்கு இந்தியா மட்டுமே இருந்திருக்கிறது. 1988 ஆண்டில் மாலத்தீவின் அன்றிய மம்முன் அப்துல் கியூம் அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சி இலங்கை குழிப்படையினால் சிலரால் மேற்கொள்ளப்பட்டது. அவர்கள் மாலத்தீவின் தலைநகர் மாலியில் உள்ள முக்கிய அரசு கட்டடங்கள் அனைத்தையும் கைப்பற்றியிருந்த நிலை உதவி கோரி அதிபர் அப்துல் கியூம் இலங்கை, பாகிஸ்தான், சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளை தொடர்பு கொண்டனர். ஆனால் எந்த நாடும் உதவ முன்வரவில்லை. கடைசியாக இந்தியாவை அணுகினார் அதிபர் கியூம். தனது எல்லைப்புறத்தில் நடக்கும் தீவிரவாத தாக்குதலை முறியடிக்க உடனடியாக ஆக்ரா விமான படைத்தளத்திலிருந்து 50வது பாரா பிரிகேட் கிளம்பி மாலி நகரத்தில் இறங்கியது. அடுத்த சில மணி நேரத்தில் இந்திய கடற்படை நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் இலங்கையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த கூலி படையினரையும் சுற்றி வளைத்தது. ஒரு வழியாக மாலி நிம்மதி பெருமூச்சு விட்டது. கியூம் தலைமையிலான மாலத்தீவு நிர்வாகத்திடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு இந்திய இராணுவம் திரும்பிவிட்டது. அது முதல் 2013 நவம்பர் 17 மம்முன் அப்துல் கியூமும் சிற்றன்னை மகன் அப்துல்லா யாமின் அப்துல் கியூம் ஆட்சிக்கு வந்தது மாலத்தீவு இந்திய நட்புறவு நெருக்கமானதாகவும் நன்றியுடன் கூடியதாகவும் தொடர்ந்தது. அப்துல்லா யமீன் மம்முன் போல் இல்லாமல் இந்திய எதிர்ப்பாளராகவும் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை கடைபிடிப்பவராகவும் இருந்தார். ஏனைய இஸ்லாமிய நாடுகளுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்வதுடன் இந்தியாவுக்கு எதிராக சீனாவுடனும் பாகிஸ்தானுடனும் இணைந்து செயல்படவும் அவர் தயங்கவில்லை. இந்திய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த முக்கியமான கட்டமைப்பு பணிகள் சீனா நிறுவனங்களுக்கும் வழங்கப்பட்டன. சீனாவின் நெருக்கம் அதிகமானதை தொடர்ந்து சீன கடற்படை கப்பல்களும் சுற்றுலா பயணிகள் அதிகாரிகளின் வருகையும் மாலத்தீவில் அதிகரித்தது. அதற்கு பிரதிபலனாக சீனா மாலத்தீவு நட்புறவு பாலம் கட்டப்பட்டது. ராஜபக்ச சகோதரர்கள் நிர்வாகத்தில் சீன கடன் வலையில் இலங்கை சிக்கியது போல மாலத்தீவும் அகப்பட்டு கொண்டது. 2012 தேர்தலில் அப்துல்லா யமீன் அகற்றப்பட்டு இப்ராஹிம் முகமது சோலி அதிபராகவும் முன்னாள் அதிபர் முகமது நஷீத் அவை தலைவராகவும் பொறுப்பேற்ற பிறகு மீண்டும் இந்திய மாலத்தீவு உறவு புத்துயிர் பெற்றது. இப்ராஹிம் முகமது சோலியின் பதவியேற்புக்கு சிறப்பு விருந்தினராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கப்பட்டார் என்பதிலிருந்தே உறவு நெருக்கத்தை புரிந்து கொள்ளலாம். சீனா இப்போக்கை அடக்கி வாசிக்கிறது என்றாலும் அதன் கடன் வலையிலிருந்து மாலத்தீவு மீளவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்துமா கடலில் மாலத்தீவின் புவியியல் முக்கியத்துவத்தையும் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அதன் நட்புறவையும் நரேந்திர மோடி அரசு புரிந்து செயல்படுகிறது என்பதை அதிபர் இப்ராஹிம் முகமது சோலியின் அரசு முறை பயணம் உறுதிப்படுத்துகிறது. செயற்கு அறிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கு அறிய யாவுல காப்பு. நட்பை போல் செய்து கொள்வதற்கு அருமையானவை எவை உள்ளன, அதுபோல் தொழிலுக்கு அரிய காவலாக இருப்பவை எவை உள்ளன என்பது திருவள்ளுவரின் வாக்கு.
மழை வெள்ள பாதிப்பை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பன்னிரண்டு ஆண்டுகளாக பணி மேம்பாடு பெற முடியாமல் தவிர்க்கும் கல்லூரி பேராசிரியர்கள். ஸோ இதனால் ஆராய்ச்சி மாணவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கிறது. மேற்கு வங்க அமைச்சரவை மாற்றி அமைப்பில் புதிதாக 9 அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். தேசிய கொடியுடன் நேரு, சமூக ஊடகங்களில் காங்கிரஸ் முகப்பு படம். நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை கையில் ஏந்தியிருக்கும் படத்தை தங்களது சமூக ஊடக கணக்கில் முகப்பு படமாக காங்கிரஸ் மற்றும் அக்கட்சித் தலைவர்கள் வைத்துள்ளனர். நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் அனைவரும் தங்களது சமூக ஊடக கணக்குகளில் முகப்பு படமாக தேசிய கொடியை வைக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். தேர்தல் இலவசங்கள் பிரச்சனையை தீர்க்க தனி அமைப்பு. தேர்தலின் போது வாக்காளர்களை கவர அரசியல் கட்சிகளால் இலவசங்கள் அறிவிக்கப்படுவது தீவிரமான பிரச்சனையாகும். இதனை கையாளுவதற்காக ஓர் அமைப்பு ஏற்படுத்துவது தொடர்பாக மத்திய அரசு, நிதி ஆணையம், ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் புதன்கிழமை அறிவித்துள்ளது. தேர்தல் இலவசங்கள் வழங்கப்படுவதை எதிர்க்கவோ, இது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தவோ எந்த அரசியல் கட்சிகளும் விரும்பாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தேர்தல் இலவசங்களுக்கு எதிராக வழக்கறிஞர்கள் அஸ்வினி உபாத்யாய தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. தேர்தலின் போது வாக்காளர்களை கவர அரசியல் கட்சிகளால் நியாயமற்ற வகையில் இலவசங்கள் அறிவிக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. இந்த போக்கு நாட்டின் ஜனநாயக மாண்புகளுக்கும் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை அம்சங்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாகும். எனவே தேர்தல் இலவசங்கள் அறிவிக்கும் அரசியல் கட்சிகளின் சின்னத்தை முடக்கவும் பதிவை ரத்து செய்யவும் தேர்தல் ஆணையம் தனது அதிகாரத்தை பயன்படுத்த உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு மீது தலைமை நீதிபதி என்.வி. ரமணன், நீதிபதிகளின் கிருஷ்ண முராரி, ஹீமா கோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு புதன்கிழமை மீண்டும் விசாரணை நடைபெற்றது. அப்போது நீதிபதிகள் தேர்தல் இலவசங்கள் விவகாரத்தில் தங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று தேர்தல் ஆணையமோ மத்திய அரசோ கூற முடியாது. இது தீவிரமான பிரச்சனை. இதில் மத்திய அரசு, நிதி ஆயோக், நிதி ஆணையம், ரிசர்வ் வங்கி, எதிர்கட்சிகள் என அனைத்து தரப்பினரும் சிந்தித்து ஆக்கப்பூர்வ பரிந்துரைகளை வழங்க வேண்டும். அப்போதுதான் இப்பிரச்சனையை கையாளுவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்த முடியும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். விசாரணையின் போது தேர்தல் இலவசங்கள் பிரச்சனையை கையாளுவதற்கு உகந்த அம்சங்கள் நிதி ஆணையத்திடம் இருக்கிறது என்று, இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்துக்கு உதவுவதற்காக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் தெரிவித்தார். அப்போது தலைமை நீதிபதி கூறுகையில், இப்பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடைபெறும் என்று நினைக்கிறீர்களா? தேர்தல் இலவசங்களுக்கு எந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்காது. இலவசங்கள் தொடர வேண்டும் என்று தான் கட்சிகள் விரும்புகின்றன என்கிறார் என்றார். இதையடுத்து அடுத்த கட்ட விசாரணை வியாழக்கிழமை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக இந்த மனு மீது கடந்த ஜூலை 26 நடைபெற்ற விசாரணையின் போது மத்திய அரசுக்கு நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தனர். முக்கியமான நியூஸ் பார்த்துட்டு வரலாம். மத்திய ஊழல் கண்காணிப்பு புதிய ஆணையர் சுரேஷ் என் பட்டேல். ஒரு முக்கியமான நியூஸ் தான். ஊழல் கண்காணிப்பு ஆணையர் சுரேஷ் என் பட்டேல் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக புதன்கிழமை நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஓராண்டாக இந்த பணியிடம் காலியாக இருந்த நிலையில் பொறுப்பு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பதவி வகித்து வந்த அவர் தற்போது முழுநேர மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவரை ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் நியமிப்பதற்கு கடந்த ஜூலை நடைபெற்ற பிரதமர் தலைமையிலான 3 உறுப்பினர்களை கொண்ட தேர்வுக் குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் புதன்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற்ற நிகழ்வில்
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இந்த விழாவில் பங்கேற்றனர். செஸ் ஒலிம்பியாட் கோலாகலம். ஆறாம் சுற்று ஹம்பி வைஷாலி குகேஷ் அசத்தல். ஸோ பேட்மிண்டனில் இந்திய கலப்பணிக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்துள்ளது. ஸோ வருமான வரித்துறைக்கு அஞ்சாமல் வீட்டில் எவ்வளவு பணம் தங்கம் வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இருவேறு வழக்குகளில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் பார்த்தா சட்டர்ஜியின் உதவியாளர் ஹர்பிதா முகர்ஜி, சிவசேனை எம்பி சஞ்சய் ரவுத் ஆகியோரிடம் இருந்து பெருமளவில் பணம் மற்றும் தங்கத்தை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் குடியிருப்பு மறுசீரமைப்பு திட்ட முறைகேடு தொடர்பாக சஞ்சய் ரவுத்தின் வீட்டில் ரூபாய் 11.50 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் நியமன முறைகேடு தொடர்பாக ஹர்பிதாவின் அடுக்குமாடு குடியிருப்புகளில் இருந்து கட்டுக்கட்டாக சுமார் 50 கோடியும் கிலோ கணக்கில் தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த பறிமுதல் நடவடிக்கையில் வீட்டில் எவ்வளவு பணம் மற்றும் தங்கத்தை ஒருவர் வைத்திருக்கலாம் என்று கேள்வி எழுப்பியுள்ளது. தனது வீட்டில் ஒருவர் பெரும் தொகையை வைத்திருப்பதற்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் அந்த தொகை குறித்து கேள்வி எழும்போது அது குறித்து முறையாக விளக்கமும் அளிக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒருவர் வீட்டில் சோதனை நடத்தி அங்கு 1 கோடி இருப்பதை புலனாய்வு அமைப்பினர் கண்டுபிடித்தால் அந்த பணம் எவ்வாறு கிடைத்தது என்பதை முறையாக விளக்க வேண்டும். அந்த பணம் எவ்வாறு கிடைத்தது என்பதை தெளிவுபடுத்த ஆதாரம் இல்லை என்றால் பணம் வைத்திருப்பவருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி கணக்கில் வராத பணத்துக்கு 137% வரை அபராதம் செலுத்த நேரிடும். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடமிருந்து மேற்குறிப்பிட்ட அளவில் தங்கம் இருக்கலாம். அதாவது இங்க கொடுத்துருக்காங்க பாரு, திருமணமான பெண் வந்து 62.5 பவுன் வரைக்கும் தங்க வைத்திருக்கலாம், திருமணம் ஆகாத பெண் வந்து 31.25 பவுன் வரைக்கும் தங்க வச்சிருக்கலாம், ஆண்கள் வந்து 12.5 பவுன் வரைக்கும் தங்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் மேற்குறிப்பிட்ட அளவில் தங்கம் இருக்கலாம். இந்த அளவை தாண்டி அல்லது குடும்பத்தில் இடம்பெறாத வேறு நபருக்கு சொந்தமானதாக தங்கம் இருந்தால் அதனை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்யக்கூடும். குடும்ப பழக்க வழக்கங்கள் பாரம்பரியங்களின் அடிப்படையில் உள்ள அதிக அளவிலான தங்கத்தை பறிமுதல் செய்யலாம். பறிமுதல் செய்யாமல் விட்டு விடுவது சம்பந்தப்பட்ட மதிப்பீட்டு அதிகாரிகளின் விருப்பத்துக்கு உட்பட்டது. தங்கம் வைத்திருப்பதற்கு மேற்குறிப்பிட்டுள்ள வரம்பு வரி செலுத்தும் தனிநபர்களுக்கு பொருந்தும். எனினும் பல குடும்பங்களில் இருந்தும் தங்கம் அல்லது தங்க நகைகளை சேமிக்க ஒருவர் பயன்படுத்தப்பட்டால் வரி செலுத்தும் ஒவ்வொரு நபருக்கும் தங்கம் வைத்திருக்க விதிக்கப்பட்டுள்ள வரம்பு மொத்தமாக 1 சேர்க்கப்படும். ஆனால் வரி செலுத்தும் தனிநபர்களின் தங்கம் அல்லது தங்க நகை வைத்திருப்போர் பெயர்களில் வங்கிகளில் கூட்டு பெட்டகங்கள் இருந்தால் இது போன்ற குழப்பம் ஏற்படுவதை எளிதில் தவிர்க்கலாம். ஸோ லாக்கரில் தங்களுடைய நகைகளை வைத்தால் இது போல நடக்காது என்று சொல்லியிருக்காங்க.
ஆறாவது நாளாக ஏற்றத்தை தக்க வைத்த பங்கு சந்தை. ஆயில் இந்திய தலைவராக ரஞ்சித் ராவத் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஸோ ஆகாச ஹேர் செப்டம்பர் 15 முதல் சென்னை மும்பை தினசரி விமான சேவை தொடங்க உள்ளது. ஸோ ஆகாச ஹேர் நிறுவனம் வரும் செப்டம்பர் 15 முதல் சென்னை மும்பை வழித்தடத்தில் தினசரி விமான சேவை அளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனம் வர்த்தக ரீதியிலான செயல்பாட்டை இந்த வார இறுதியிலிருந்து தொடங்க உள்ளது. இது குறித்து ஆகாச ஹேர் நிறுவனத்தின் இணைய நிறுவனம் தலைமை வணிக அதிகாரமான பிரவீன் ஐயர் கூறியுள்ளார். நிறுவனம் ஆகஸ்ட் 7 முதல் விமானத்தை இயக்க உள்ளது. இதற்கு பயணிகளிடையே அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்தியா முழுமைக்கும் இணைப்பு வசதி ஏற்படுத்தி தரும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆகஸ்ட் 23 அகமதாபாத் பெங்களூரு இடையே புதிய வழித்தடத்தில் விமான சேவை அளிக்கப்பட உள்ளது. மேலும் வரும் செப்டம்பர் 15 சென்னை மற்றும் மும்பை இடையே தினசரி நேரடி விமான சேவை தொடங்கப்பட உள்ளது. தொடக்க நாளான ஆகஸ்ட் 7 மும்பை அகமதாபாத் வழித்தடத்தில் விமான சேவை அளிக்கப்பட உள்ளது. அதன் பின்னர் பெங்களூர் கொச்சி, பெங்களூர் மும்பை, பெங்களூர் அகமதாபாத் உள்ளிட்ட வழித்தடங்களில் விமான சேவை படிப்படியாக விரிவுபடுத்தப்படும் என்றார் அவர். ஆகாஸ்ட் ஏர் விமானம் சேவை. சிறந்த பாரதத்தை உருவாக்குவதை தீரன் சின்னமலைக்கு செலுத்தும் நன்றி என்று ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடாநிலையில் தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் தீரன் சின்னமலையின் 217 நினைவேந்தல் நிகழ்வு அரசு சார்பில் புதன்கிழமை நடைபெற்றது. சென்னையிலிருந்து கோவைக்கு விமானம் மூலம் வந்த ஆளுநர் ஆர் என் ரவி கார் மூலம் ஓடாநிலைக்கு வந்தார். ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க, அவர் என்ன பண்ணாருன்னு அதை பற்றி படிச்சுங்க. ஸோ தீரன் சின்னமலையிலிருந்து 217 நினைவேந்தல், அதாவது நினைவு நாள் 217 நினைவு நாள் தீரன் சின்னமலை சென்று. ஸோ இன்று 5 மாவட்டங்களில் அதி பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸோ உசாரந்துருங்க. காவிரி கரையோரப் பகுதியில் ஆடிப்பெருக்கு உற்சாகம், புதுமண தம்பதியில் புனித நீராடி மகிழ்ந்தனர். 300 பழமையான சிலைகள் மீட்பு எங்கே மீட்கப்பட்டுள்ளதுன்னு பார்க்கலாம். சென்னை மண்ணடியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 பழமை வாய்ந்த 9 சிலைகள் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீஸார் மீட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதுக்கி வச்சுருந்தாங்களாம் பாருங்க. ஒக்கேனக்கல் காவிரியில் கரைப்புரந்து ஓடும் வெள்ளம் நீர்வரத்து 150,000 கனஅடியாக இருக்கிறது. ஸோ கொஞ்சம் உஷாராக இருந்துருங்க. ஸோ அவ்வளோதான் இந்திய நியூஸ். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லியும் நான் வீடியோஸ் போடுறேன் முக்கியமானதெல்லாம். ஸோ நன்றி.